இன்னைக்கு சகல காரிய வெற்றிக்கு தூர்வா பில்வ அர்ச்சனை இத தான் நாம பார்க்க போறோம். இது என்னது தூர்வா பில்வம்னா என்ன? அருகம்புல்லுக்கு தான் தூர்வா பில்வம்னு சொல்லுவா. விநாயக பெருமான் எல்லா காரியத்தையும் வெற்றி தரக்கூடியவர், சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயக பெருமானுக்கு தினம் தினம் அருகம்புல்னால அர்ச்சனை பண்ணி கடைசியில் அந்த பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி முடித்தோன்னா ஒரு ரூபாவோ காசியும் சுவாமிகிட்ட சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. மந்திர புஷ்பம் சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கத்தினால நம்ம கடைசியில் புஷ்பத்தை கூட வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். அப்படி முடியாதவா காசை வச்சு கடைசி அர்ச்சனை, அந்த அர்ச்சனையை பண்ணிக்கணும். விநாயக பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமார்ச்சனை இருக்குது. அப்படி இல்லைன்னா ஷோடச அர்ச்சனைன்னு சொல்லுவாங்க. 16 நாமங்கள் முடியலை அப்படின்னு சொன்னால் விநாயகா சித்தி விநாயகாய நமக, சித்தி விநாயகாய நமக, சித்தி விநாயகாய நமன்னு சொல்லிட்டு அருகம்புல்ல அர்ச்சனை பண்ணிக்கணும். வீட்டில் விநாயகருடைய படத்துக்கு அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு கடைசியில் அந்த அருகம்புல் கூட சேர்ந்து ஒரு ரூபா காயினை சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி தீபாவளி காமிச்சு திராட்சை கல்கண்டு அவில் நைவேத்தியம் பண்ணி நமஸ்கரணம் பண்ணணும். அப்படி நமஸ்கரணம் பண்ணிட்டு அந்த அருகம்புல்லையும் அந்த ஒரு ரூபா காயினையும் எடுத்துட்டு கண்ணில் ஊற்றிண்டு எப்பவுமே நம்மளுடைய கூட வச்சுட்டு பிரயாணம் பண்ணோம். இப்படி தினந்தோறும் ஒரு மண்டல காலம் பிள்ளையாருக்கு செய்து பாருங்கள். தடைகள் போகும், நன்மைகள் பெருகும், வெற்றிகளை குவிக்கும் தூர்வா பில்வ வழிபாடு. நினைத்த காரியத்தை சாதிக்கும் தூர்வா பில்வ வழிபாடு. இது விநாயகர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு ஆன்மீக தகவல், ரொம்ப பயனுள்ள தகவலை பார்த்தோம். இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றங்கள் கூடி வரும். அடுத்த வாரம் காசி யாத்திரை நம்ம பண்ணுறோம். இந்த காசி யாத்திரைக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கேன். இந்த காசி யாத்திரையில் சிந்தாமணி கணபதி, துண்டி கணபதி, விஸ்வநாதரை என் கூட சேர்ந்து தரிசனம் பண்ண முடியும். விசாலாட்சி அம்பாலை தரிசனம் பண்ண முடியும். அன்னபூர்ணியை தரிசனம் பண்ண முடியும். திரிவேணி சங்கமத்துக்கு என் கூட வர முடியும். இப்படி நிறைய இடங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 7397394829க்கு பதிவு பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் ஹேஷே. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். நன்றி.